அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா. நான் பாருங்க, an object of mass m has angular acceleration a is equal to 0.2 radian per second square. What is the angular displacement covered by the object after 3 seconds? Right. ஒரு பொருளுடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன் இவ்வளவு இருக்கு, அப்புறம் 3 செகண்டில் அது எவ்வளவு கோணத்தை ட்ராவர்ஸ் பண்ணும், கடந்து போகும். Assume that the object started with angle 0 with 0 angular velocity. Okay, இதான் பிள்ளைகளா இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எம் நிறையுடைய பொருளொன்றின் கோணம் முடுக்கம் ஆல்ஃபா, திஸ் வேல்யூ 0.2 ரேடியன்ஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர். 3 வினாடிகளில் அப்பொருள் எவ்வளவு கோண இடப்பெயர்ச்சியை அடையும் இப்படிங்கிறது தான் பிள்ளைகளா கேள்வி. இந்த ப்ராப்ளத்தை எப்படி என்ன செய்யறது கையாளுறது நான் சொல்கிறேன். கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன எழுதுவோம் கேட்டிங்கன்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா. அதே இதை ஆங்குலர் மோஷனுக்கு எழுதுவீங்கன்னா அங்கே எப்படி எழுதுவீங்க? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எழுதுவீங்க. இங்கே எப்படி எழுதுவீங்க? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிள்ளைங்களா. ஒமேகா நாட் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக என்ன செய்ய வேண்டியதான், நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். சொல்லிட்டாங்க இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும். ஸோ தீட்டா பிகம்ஸ் 1/2 இன்டூ ஆல்ஃபா இன்டூ டி ஸ்கொயர். ஆல்ஃபா 0.2, டி ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணீங்கன்னா, நியூமெரிக்கலாக சால்வ் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் 0.9 ரேடியன்ஸ். எனிவே பிள்ளைங்க தயவு செஞ்சு இந்த ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ரைட், திஸ் இஸ் தி மெத்தட். ரேடியன்ஸில் பொதுவாக கால்குலேட் பண்ணுவோம், இன்ஜினியரிங்கில் எல்லாமே ரேடியன்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஆன்சரை டிகிரியில் சொல்லணும். எப்படி மாற்றுவீங்க? நமக்கு தெரியும் பை ரேடியன்ங்கிறது 180 டிகிரி. அப்போ 0.9க்கு எவ்வளவு? ஸோ 180 அப்பான் பை இன்ட்டு 0.9. ஸோ திஸ் கிவ்ஸ் யூ 51.6 டிகிரி. சிம்பிள், ரொம்ப சிம்பிள் பிள்ளைங்களா. ரைட், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.